வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஏசி பற்றி பார்த்துருந்தோம், கூலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையிலே 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஷட் டவுன் அப்படின்னு ஈபியில் எஸ்எம்எஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கரண்ட் இல்லை. ஸோ காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் ஃபேனில் தான் இருந்தது. அது மாதிரி நேற்றுக்கு இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து நார்மல் ஸ்க்ரீன் இருந்தது. இப்போ போட்டிருக்க ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அது வாஷுக்கு இருந்தது. இப்போ அந்த ஸ்க்ரீன் மாற்றிருக்குது. அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சன்லைட் வந்து உள்ளே அலோவ் பண்ணும். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாகவே சன்லைட்டை உள்ளே அலோவ் பண்ணாது, ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போ போட்டிருக்கதும் பல்பு வந்து விப்ரோ ஸ்மார்ட் பல்ப்பு மட்டும் போட்டு அதையும் அந்த ஒரு லைட் ப்ளூ அந்த மோடில் ஏசி தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டி வச்சுருக்குது. அதை இன்னும் குறைச்ச அது ஒரு விடி பல்ப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆம்பியன்ஸ் அந்த ரூமோடி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கு. அப்போது நேற்று வந்து ஃபைனல் பேமெண்ட் கொடுக்க போகும்போது அவங்க வந்து அந்த கேஸ் சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் ஆன பிறகு அது அந்த கூலிங் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கரண்ட் வந்த பிற்பாடு நான் லூவர் கீழே வர மாட்டேங்குது அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த லூவர் எவ்வளவு கீழே வருமோ அந்த மிடில் வருதுல அந்த மாதிரி வந்திருக்குது. வெர்டிக்கல் மாதிரி ஹரிசாண்டல் ஸ்விங்கும் ஃபுல்லாக போட்டிருக்குது. 80% அதில் வச்சுருக்குது. இது வந்து 24-26 டிகிரி அந்த மாதிரி டெம்பரேச்சரை வச்சுருக்குது. கூலிங் மோட்டில் இருக்குது, நல்லாவே கூல் இருக்குது. குளிர்ந்த காற்று வருது, குளிர்ந்த காற்று மேலே படுது. மொத்த ஹாலுமே வந்து ஃபேன்லாம் போடலை, எல்லா பக்கமும் கூலாக அந்த ஹால் ரூம் டெம்பரேச்சர் மாறி இருக்குது. ஸோ என்னுடைய ஒப்பீனியனும் கொஞ்சம் மாறி இருக்குது. 2-3 காரணம்னு நினைக்கிறேன் நான். ஒன்று, அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் மாட்டி அந்த கேஸ் சர்க்குலேஷன்லாம் அதில் இதாக ஏசியில் அவுட்டோர் யூனிட்டில் அதெல்லாம் நடந்த பிறகு இப்போ வந்து அது செட் ஆகி ஒரு ப்ராப்பரான கூலிங் விஷயங்களுக்கு வந்திருக்கலாம். அப்புறம் இப்போ ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளியில் இருந்து எந்த விதமான வெளிச்சமும் உள்ளே வராத அளவுக்கு ரூமே மொத்தமாக சன்லைட் வராமல் பண்ணியிருக்கோம். அதனால் பொதுவாகவே ரூம் டெம்பரேச்சர் நம்ம ஹாலுக்கு உள்ளே வெளிச்சம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் சீக்கிரமாக இது பண்ணுறது. ஒன்று, ஃபேன் எதுவும் போடலை. ஃபேன் நீங்கள் ஒன்று ஜென்ரலாக ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேன்லேருந்து வர்ற காற்று இப்படி தான் சொல்லுவாங்க, சூடான காற்று வந்து கீழே வரும்னா குளிர்ந்த காற்று மேலே போவோம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஏசிக்கும் ஃபேனுக்கும். ஸோ நமக்கு ஏசிக்குள் தெரியணும்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். அதை ஆஃப் பண்ணியாச்சு. லைட்லாம் சும்மா ரொம்ப டிம்மாக தான் வச்சுருக்குது. நம்ம டிவிலேயும் ஏதாவது மூவிஸ்லாம் பார்க்குறதுனா அந்த மாதிரி லைட் நம்ம டிம்மாக வச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு டிவியில் மூவி கிளாரிட்டியாக தெரியும் இல்லை, அந்த மாதிரி விஷயத்துக்காக. ஸோ நேற்று எடுத்த வீடியோ வந்து இதுக்கு இப்போ இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, நேற்று எனக்கு கிடைக்கல. அதனால் மேபி அந்த விராட் மோடு மட்டும்தான் நல்லா இருந்தது, மிச்சபடி இதில் வந்து பெருசாக இது இல்லையோ அப்படின்னு அந்த இதெல்லாம் இருந்தது. பட் இப்போவுமே வந்து இதில் வந்து அந்த 80% அப்படின்னா இப்போ
20% கம்மி அப்படிங்கும்போது 1.5 டன்னில் 20% அப்படிங்கும்போது 30 கழிச்சிக்கணும் நீங்கள். 1.50 பதிலாக 1.30, 1.3 டன் ஓடுது ஏசி, அதில் 24 டிகிரியில் ஓடுதுன்னு வச்சுக்கலாம். இல்லை 60 அப்படின்னு நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட 40% அப்படின்னு சொன்னியாச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த 1.5 டன்னுக்கு 40%னா 60 வரைக்கும் கழிக்கணும் 1.5ல், அப்படின்னா 90 போயிடும். அதாவது 0.9, 1 டன்னுக்கு 10 கிலோ போய் 0.9 டன் ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி. பட் அது வந்து அவ்வளவு 60 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி 20-18 டிகிரி அந்த மாதிரி போக வேண்டியிருக்கும். இது 20-10 வந்து அந்த மாதிரி 60 வச்சு கூலிங் கொண்டு வர்றது கஷ்டம். சின்ன ரூம் பையனாருக்கு 10-10 அது நடக்கும். இதுதான் சரி, 80 வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து 1.5 டன்னுக்கு பதிலாக 1.3 டன் மட்டும் யூஸ் பண்ணுறோம், 5 ஸ்டார். ஸோ கொஞ்சம் கரண்ட்டு கம்மியாக ஆகும். அதுபோல் நான் வழக்கமாக சாம்சங் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக அந்த சம்மரும் இப்போ வந்தாச்சுல, ஃபுல் டைம் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு கரண்ட் பில் வரும், ஒரு கணக்கு உண்டு இவ்வளோ யூனிட் வரும் அப்படின்னு. இந்த வாட்டி அதை பார்க்க போகிறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த இது 5 ஸ்டார், இந்த மாதிரி 80% வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால பழைய கரண்ட் பில் மாதிரி இல்லாமல் கரண்ட் பில் கம்மியாக வரும், யூனிட்ஸ் கம்மியாக வரும் வரணும். வந்ததுன்னா சரிதான், இந்த ஏசி வந்து ஓகே தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஏசி பற்றிய வீடியோ போடுறவங்க நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், ரூம் கம்ப்ளீட்டாகவே ஜன்னல் அந்த மாதிரி டோர்ஸ் பக்கம் இருக்கிற பக்கம் எல்லா பக்கமும் ஸ்க்ரீன்ஸ் இது மாதிரி பக்காவாக இருக்கணும். உங்களுக்கு வெளிச்சம் எதுவுமே உள்ளே வரக்கூடாது, அது வந்து ரொம்ப கூடுதல் அட்வான்டேஜ் அந்த ஏசியோடைய கூலிங்கை நல்லா உள்ளே இது பண்ணுறது. அதுபோல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, உட்டன் கபோர்ட்ஸ் வுட்டில் நிறைய இது நிறைய இருக்கணும், வுட் பேனலிங் அந்த மாதிரி. ஸ்டீல் விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஸ்டீல் சமாச்சாரங்களே ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ டிவி ரேக்னால் உட்டனில் இருக்கலாம், காட்டு உட்டன் காட்டு இருக்கலாம் ஸ்டீல் காட்டுக்கு பதிலாக. வாட்ரோப் இருந்ததுன்னா உட்டனில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுபோல் மொத்தமாக இப்போ சில இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்லலாம் பண்ணுவாங்க வால்லாம் உட் பேனலிங் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஹையாக அந்த கூலிங்கை வந்து உள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கோம், கூலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஹாலில் அப்படி தான், டிவி இருக்கிற ஸ்டாண்டு உட்டில் தான் இருக்குது, காட்டு உட்டில் இருக்குது, ஒரு பெரிய வாட்ரூப் இருக்குது அது ஃபுல்லாக உட்டு தான், கப்போர்டு இருக்குது அது உட்டு. ஸோ நிறைய உட் சமாச்சாரங்கள் தான் இருக்குது, ஸ்டீல் சமாச்சாரம் ரொம்ப இல்லை. ஸோ கூலிங் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்குது, அதனால் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கலாம் மீன்ஸ் 26லேருந்து 28 வந்துடுவோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கே தோன்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி லூவர் வந்து அந்த கூல் ஏர் நம்ம மேலே படுது உடம்பில் அப்படின்னா லூவரை கொஞ்சம் மேலே தூக்கிடும். நேற்று வந்து நான் கீழே வரமாட்டேங்குதுன்னு, இப்போ ரொம்ப கீழே அது மிடில் இருக்குது என் மேலே காற்றுப்படுது, கொஞ்சம் மேலே கூட இருக்கட்டும் நம்ம மேலே காற்றுப்பட வேண்டாம், மொத்தமாக ஹால் கூலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற தாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. நல்ல முன்னேற்றம் தான், அதனால் ஒரு ரிவைஸ்டு ரிவ்யூ கொடுப்போன்னு தான் நான் வீடியோ போடுறேன். இப்படி இருந்ததுன்னா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும், இல்லை அதுக்கு ஒருபடி மேலே குட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் வந்து இந்த 40%, 40% வைக்கலாம் நீங்கன்னு கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த 80% வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த அவ்வளோ போதும். அதுக்கு மேலே 60 வைங்க, 40 வைங்க அப்படின்னு நிறைய அவ்வளோ இது வேண்டாம். யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது எல்லாமே எப்பொழுதுமே சின்ன வயசுக்காரங்க, மிடில் ஏஜ், வயசானவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்கிறது தான்
யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறது. அந்த வகையில் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு ஏதோ 40-60 அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சில வீடியோலாம் பார்த்தேன், அதில் வந்து அவுட்டோர் யூனிட்டில் வந்து வேக்யூம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுங்காங்க. எனக்கு மாட்டவங்க அதை பண்ணலை. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஷாம்பு வச்சு கப்பில் வந்து அதில் வெளியில் லீக்கேஜ் ஏதோ செக் பண்ணுன்னாங்க, இவங்க எனக்கு அதுவும் பண்ணலை. அப்புறம் இந்த ரிமோட்டை வந்து ரிமோட் ஹோல்டர் மாதிரி ஒன்று உண்டு, சோத்தில் வச்சு அதில் ரிமோட் வைக்கிற மாதிரி ஒன்று உண்டு, இப்போ அது வர்றதில்லைன்னாங்க. ஒரு சில வீடியோவில் ரிமோட்டில் வந்து கூலிங் அப்புறம் ஆட்டோ கூலிங் மாதிரி ஒரு ஆப்ஷனும், அதுக்கப்புறம் தான் அந்த மான்சூனுங்கிறது ஃபேன் மோடு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய இதில் வந்து மூணே மோடு தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ரிமோட்லேயும் அது அப்படி தான் இருக்குது. கூலிங், அதுக்கப்புறம் நேராக மான்சூன், ஃபேன் தான் இருக்குது, ஆட்டோ கூலிங் இல்லை. அப்போ அந்த எல்ஜி ரிமோட் வந்து அது எதை சார்ந்ததுன்னு தெரியல. அதே மாதிரி இதில் வந்து அந்த எல்ஜி அந்த ஃப்ரண்ட்டு இதிலே சில இதில் வந்து ஏஐ அப்படின்னுங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது ஃப்ரண்டில், இப்போ இதில் இல்லை. அப்போ அந்த ஏஐ அப்படின்னு ஒட்டி இருக்கிறது தான் ஆட்டோ கூலிங் உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள எல்ஜி ஏசியா. அப்போ அது என்ன ப்ராண்டு, என்ன மாடல், அது என்ன விஷயம் அப்படின்னு அதை தெரியல. அது மேற்கொண்டு வேறு சில வீடியோஸ் பார்த்தா தெரியுமா வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.